ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சிக்கும் கேரளா பேசர்ஸுக்கும் மேட்சோட ஃபேண்டசி 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் நான் சொல்கிற டீமை போட்டு நீங்கள் ஃபேண்டசி கேம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இன்னும் வந்து மேட்ச் லைன் அப்லாம் நம்மளுக்கு தெரியாததுனால நான் சொல்கிறதும் நீங்கள் வந்து நாளைக்கு லைன் அப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த பிளேஸ் இருக்காங்க எந்தெந்த பிளேஸ் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடியாவாக எடுத்துங்க இந்தந்த பிளேஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் போகிறதே நீங்கள் போட வேணாம், உங்களுக்கும் சில ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபேண்டசி 11 போடுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து பெட் பண்ணி தான் ஆடுறோம். நம்ம வந்து அந்த மேட்ச்சுக்கு எந்தெந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தரும். ஸோ அதனால் நம்ம ஃபேவரட் பிளேயர் அந்த இதெல்லாம் தேவையில்லை, யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்கள எடுத்து போட்டால் மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம ஃபேண்டசி 11 பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டசி 11 பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மேட்ச்சுக்கு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த பிளேயர்ஸ் கிட்ட தான் நம்ம பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அன்னைக்கு மேட்ச்சுக்கு யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம போடணும். ஸோ உங்களுக்கு வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா யார் பண்ண மாட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்டாக ஒரு ஐடியா வரணும்னா நம்மளோட ப்ரிவியூ வந்து காலைல போட்டிருப்பேன். ஸோ அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்கிறதுக்கும் அதுக்கும் நிறையாவே லிங்க் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோல் கீப்பர் வந்து விஷால் கைத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக்ஸ் வந்து ஈனஸ் இப்போவிச் அண்ட் கோஸ்டா, கேரளா பேச்சர்ஸோட பிளேயர். ஸோ அதுக்கப்புறம் ரைட் பேக் பார்த்தீங்கன்னா ரீகன் சிங், ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும், போன மேட்சும் நல்லா பண்ணியிருந்தார். அடுத்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா சிரோஜா அண்ட் அனிருத் தாப்பா. ஸோ சிரோஜா வந்து டிஃபென்சிவ்லையும் ஆடுவார், அதே மாதிரி அட்டாக்லையும் ஆடுவார், அதே மாதிரி அனிருத் தாப்பாவும் அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேர் நான் போட்டிருக்கேன். அடுத்து அட்டாகிங் ஃபீல்ட் சந்தேகமே இல்லை, ரஃபேல் குரோலர் தான். ஏன்னா கேரளா பேச்சர்ஸில் ஒரு நல்ல அட்டாகிங் ஃபீல்டர் இல்லை. ஸோ அதனால் நம்ம டீமில் வந்து பெஸ்ட்டு வந்து ரஃபேல் குரோலர் தான். இந்த ரெண்டு டீமும் கம்பேர் பண்ணும்போது அட்டாகிங் ஃபீல்டில் அவர் தான் நல்லா இருக்காரு. ஸோ அதனால் அவர் தான் நம்ம போட்டாகணும். அடுத்து ரைட் விங் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் சந்தேகமே இல்லை, நம்ம டீமை சேர்ந்த இஸ்மா தான் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வேறு லெவலில் பண்ணியிருந்தார், ஃபுல்லாகவே அட்டாக்கில் ஈடுபட்டிருந்தார் தான் சொல்லணும் போன மேட்ச். ஸோ இந்த மேட்சும் வந்து அவர் கோல் அடிப்பார் இல்லை ஏதாவது அசிஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் இவர் வந்து ரைட் விங்கில் போட்டிருக்கேன். அடுத்து சென்டர் ஃபார்வர்ட் பொறுத்த வரைக்கும் கேரளா பேசஸில் இன்னும் சென்டர் ஃபார்வர்ட் யாருமே கோல் அடிக்கல. ஸோ நம்ம டீம்லேயும் இன்னும் சென்டர் ஃபார்வர்ட் பிளேஸ் யாரும் கோல் அடிக்கல, இஸ்மா தான் அடித்தார், அதுக்கப்புறம் அனிதா அடித்தார். ஸோ இந்த மேட்ச் ஜாக்கப் அடிப்பார் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரை போட்டிருக்கேன். கேர் யூபர் வந்து நான் வந்து போடல, ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி அடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரெண்டு மேட்சாக சரியாக எதுவுமே பண்ணல, கிடச்ச சான்ஸையும் விட்டார். ஸோ அதனால் அவர் போகிறது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவரை போடலாம். அடுத்து லெஃப்ட் விங் பொறுத்த வரைக்கும் சைதன் சிங், ஏன்னா ஒரு டீம்லேருந்து 7 பிளேயர் தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம சென்னைலேருந்து மேக்ஸிமம் 7 பிளேயர் நம்ம எடுத்துட்டோம். நல்ல கேரளா பேசர்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் நல்லா விளையாண்ட பிளேயர்னா சைதன் சிங் சொல்லலாம். ஸோ அவரும் ஒரு அசிஸ்ட் கொடுத்தாரு போன மேட்ச் ஃப்ரீ கிக் மூலயமா. ஸோ அதனால் நம்ம அவரை போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி 11. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பண்ணி பாருங்கள். அந்த பிளேயர் நல்லா விளாடணும், அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அப்போ தான் நம்ம வின் பண்ணுவோம். ஸோ இன்னும் வந்து மேட்சோட லைனப் வந்த பிறகு நீங்கள் சூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனப் வந்தால் எங்கள் அந்த பிளேயர்லாம் கன்ஃபார்ம் விளாடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். எப்பயுமே செகண்ட் ஹாஃபில் இருக்கிற பிளேயர்ஸை நம்பி வந்து போடக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப லேட்டாக இருக்குன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதனால் மோஸ்ட்லி வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸே இருக்குங்க. ஏதாவது மொக்க பிளேயர் போட்டால் மட்டும் நீங்கள் வந்து பெஞ்சிலேருந்து ஏதாவது பெரிய பிளேயர் எடுத்து போடலாம், மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வருது. அதே மாதிரி நான் இந்த டீம் வச்சுருக்கேன், இந்த டீமையும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த பிளேயர் நல்லா விடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்படி இல்லை டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி 11 வந்து டைமெண்ட் போடலாமா சென்னை எஃப்சி மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அந்த மாதிரி இன்னொரு புதுல சந்திக்கிறோம். அதுக்கு டாடா பை பை.